அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடிக்க வந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரெண்டு கடல் பாம்பு வந்துச்சு. அந்த ரெண்டு கடல் பாம்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாம்பு மீன் வந்து நம்ம வலையில் வந்த வேகத்துக்கே வலையிலேருந்து உருவி அப்படியே வந்து நம்ம வலையை வந்து ஏற்றுற இடத்துல விழுந்துட்டு வலையை இதில் தான் நம்ம எல்லா வலையுமே ஏற்றி வைப்போம். அதுக்குள்ளே விழுந்தவுடன் நம்ம வந்து அந்த மீனை வந்து தனியாக எடுக்கிறக்காண்டி எவ்வளோ போராட்டம் பண்ணணும் பாருங்கள். ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்து போட்டேன். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம எடுக்க போனால் நம்மளை கடிக்க கடிக்க வந்துச்சு. பாருங்க அந்த பாம்பு இப்போ என்னவெல்லாம் செஞ்சுச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்களை பார்க்க உள்ள ஓடிட்டு இருக்கு. சும்மா இருக்கவா கீழோடுங்க. பயங்கரமா இருக்கியாட்டி. விடணும்
இதை பாருங்கள், நமக்கு வந்து அடுத்து வந்த பாம்பு மீன் இது. இது வந்து நம்ம குழிப்பாம்பு அப்படின்னு கூட சொல்லுவோம். இது வந்து ஒரு மீனை தின்ன மணிக்கு வந்திருக்கு. ஒரு மீனை தின்னு அந்த மீனை வந்து வெளியே கக்க முடியாத அளவுக்கு அப்படியே மாட்டிக்கிட்டு தான் வந்துச்சு. இது வந்து இறந்து போய் தான் வந்துச்சு இந்த மீன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மீன் உள்ளே நல்லா சிக்கிருந்துச்சு. நம்மளோட ஆழ்கடல் பகுதிக்கு வந்து நம்மளோட இன்னுமே ரெண்டு மூணு படகுகள் மீன் பிடிக்க வந்துச்சு. நம்ம ஊரை சேர்ந்த படகு தான், நம்ம பக்கத்துலேயே கிடக்கு பாருங்கள். இன்னொரு படகு இன்னும் கொஞ்சம் தூரமாக கிடந்துச்சு. இந்த ரெண்டு மூணு படகு மொத்தமாக நம்ம வந்திருந்தோம். சாமின் சாமின் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு கடல் பாம்பு அதோட இந்த விஷமான மீன்கள் எல்லாமே நிறையவே வந்துச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வலையெல்லாம் வாங்கி முடித்தோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.